இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா அது சம்மந்தமாக யோசிங்க. இல்லை ஸ்கோப்பே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா யாரை ப்ளேம் பண்ணுறதுனால எந்த லாபமும் இல்லை. அடுத்தவங்க மேலே கூட ப்ளேம் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம மேலே கூட பிளான் பண்ணிவிட்டு அதோட முடிச்சிட வேண்டியது அவ்வளோதான். இதில் அடுத்தவங்களோ யாரையாவது ப்ளேம் பண்ணோன்னு சொன்னால் அந்த இது முடந்து போகாமல் இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு முடிவு பண்ணோன்னு சொன்னால் அவர் எனிமிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தான் கொண்டு வரும். அதனால் உண்மையிலே அவரே காரணமாக இருக்கட்டும், இருந்தாலும் கூட நம்ம அவரை காரணம் காட்டக்கூடாது. இல்லை அப்படி பண்ணுனா தான் நீங்கள் உங்கள் பவர்ஃபுல்லாகுவீங்க. உங்கள் அளவில் மனசளவில் நீங்கள் வந்து கேடு பண்ணவங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்கள பழி வாங்குறது எப்படியெல்லாம் பழி வாங்கணுங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் திங்க் பண்ணுங்கள். உங்கள் மனநிலை உங்களுடைய எனர்ஜி பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே நேரத்தில் இப்படி மாற்றி பாருங்கள், அவங்களுக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணலான்னுட்டு நினச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஓட்டி பாருங்கள். நீங்கள் எதில் உங்களுக்கு ரெண்டு ஸ்டேட்டும் உங்களுக்கே தெரியும். ஐயா, நம்ம வாழ்க்கை பயணத்தில் நிறைய வந்து தோல்விகள் ஏற்படுதுங்க, நமக்கு விரும்பத்தகாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. இப்போ வந்து நம்ம ஒரு வெல்விசிட்டை போய் கேட்டாலும் சரி, இல்லை உங்கள மாதிரி குருக்கள்கிட்ட போய் யானைகள்கிட்ட கேட்டாலும் சரி, என் சைடு நான் பண்ணினது சரி தான், நான் எதுவும் பண்ணலை, என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க எல்லாருமே கேட்குறாங்க கேள்விகள். நானும் அப்படி தான் கேட்குறேங்க. ஆனால் உண்மையிலுமே கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை ஆழ்ந்து யோசித்து பார்த்தா அதனோட ஆரம்ப புள்ளி வந்து நானாக தான் இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது இதை எப்படிங்க அணுகிறது? எல்லாத்து மேலேயும் வந்து கோபம் இருக்கிறது, கோபம் வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து சரிங்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதோ ஒன்று பண்ணீங்க, நீங்கள் காரணமோ அவங்க காரணமோ யார் இன்டர்ப்ரெட் பண்ணாங்களோ, மொத்தத்தில் இப்போ வந்து மேட்ரு முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன பண்ணணுங்கிற கேள்விக்கு வாங்க. இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா அது சம்மந்தமாக யோசிங்க. இல்லை ஸ்கோப்பே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா யாரை ப்ளேம் பண்ணுறதுனால எந்த லாபமும் இல்லை. அடுத்தவங்க மேலே கூட ப்ளேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம மேலே கூட பிளான் பண்ணிவிட்டு அதோட முடிச்சிட வேண்டியது அவ்வளோதான். இதில் அடுத்தவங்களோ யாரையாவது ப்ளேம் பண்ணோன்னு சொன்னால் அந்த இது முடந்து போகாமல் இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு முடிவு பண்ணோன்னு சொன்னால் அவர் எனிமிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தான் கொண்டு வரும். அதனால் உண்மையிலே அவரே காரணமாக இருக்கட்டும், இருந்தாலும் கூட நம்ம அவரை காரணம் காட்டக்கூடாது. சரி, ஏதோ ஒரு கையில் முடிஞ்சு போச்சுது, இனிமேல் நம்ம வந்து எல்லோரும் அவங்களால முடிஞ்ச நல்லது தான் பண்ணாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டது, அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு போயிடும். இனிமேல் யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. அவங்க மேலே இருக்கிற கோபம் அப்படின்றது வேண்டாம். ஆமாம், அவங்கள குற்றம் சாட்டினா தானே கோபம் வரும். ஆமாங்க, அவங்க யாரையுமே குற்றம் சாட்ட, முடிஞ்சு போனதுக்கு யாரையுமே குற்றம் சாட்டக்கூடாது. விதி தான் நிட்டு முடிச்சிட வேண்டியது தான். விதியின் பழியை தூக்கிப்பட்டு விதிக்கு மேலே பழியை போட்டுற வேண்டியது தான். சரிங்க, அப்பப்போ வந்து இந்த மாதிரி திங்கிங் வருதுங்கய்யா, அந்த அவங்க மேலே கோபமும் வருது, அதெல்லாம் வந்து நம்மளை எந்த விதத்துலங்கய்யா பாதிக்கும்? அதைத்தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறதுன்னா நம்ம அவங்க மேலே உண்மையிலேயே அவங்க தப்பே பண்ணியிருந்தாங்கங்கிற மாதிரி நம்ம பேட்டண்டாகவே தருது. அவங்கள நம்ம வந்து தப்பு பண்ணலைங்கிற ஒரு முத்திரையெல்லாம் குத்த முடியாது. தப்பு தான் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், அவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்க நம்ம நல்லது தான் பண்ணணும். நம்மளோட ரோல் என்னன்னு சொன்னால் அவங்க தப்பு பண்ணவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ரோலுக்கு போயிட வேண்டியது. ஏங்கய்யா அந்த மாதிரி நம்ம பண்ணணுங்கய்யா? இல்லை அப்படி பண்ணுனா தான் நீங்கள் உங்கள் பவர்ஃபுல்லாகுவீங்க. உங்கள் அளவில் மனசளவில் நீங்கள் வந்து கேடு பண்ணவங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. அவங்க நமக்கு கேடு பண்ணிட்டாங்கன்னு நினைக்க அல்லது அவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது கேடு பண்ணுன்னு நினைக்க நீங்கள் வீக்காகி போயிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறணுமா நீங்கள் வீக் ஆகணுமான்ட்டு முடிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைங்க. இல்லை அவங்களுக்கு கேடு பண்ணணும்னு வச்சுனா அந்தளவுக்கு நீ வீக்காக தான் போயிட்டுருக்கு. ஐயா, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க வந்து கெட்டது தான் எனக்கு பண்ணியிருக்காங்க, அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு மேலே எனக்கு மேலே கோபம் வருது, அப்படின்னாலுமே அவங்க கெட்டது பண்ணி எனக்கு என் கோபம் நியாயமானதாக இருந்தாலும் கூட நான் வீக்காக தான் ஆகிறேன் அப்படின்றீங்க. ஆமாம், வீக் எப்படிங்க அது? நீங்கள் என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கிறீங்களா? அந்த கோபத்தை பயன்படுத்தி பழி வாங்கணும்னு நினைக்க நீங்கள் வீக் ஆகிட்டே போயிடுவீங்க. அது எப்படிங்க அது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியலீங்க? நீங்கள் இப்போ நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அவங்கள கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னுட்டு எண்ணத்தை ஓட்டிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்கள பழி வாங்குறது எப்படியெல்லாம் பழி வாங்கணுங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் திங்க் பண்ணுங்கள். உங்கள் மனநிலை உங்களுடைய எனர்ஜி பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே நேரத்தில் இப்படி மாற்றி பாருங்கள். அவங்களுக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணலான்ட்டு நினச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஓட்டி பாருங்கள். நீங்கள் எதில் உங்களுக்கு ரெண்டு ஸ்டேட்டும் உங்களுக்கே தெரியும். பழி வாங்குகிற மனநிலையை பற்றியும் தெரியும், அவங்களுக்கு உதவி பண்ணுற மனநிலையும் தெரியும். நீங்கள் உதவியும் பண்ண வேண்டாம், பழியும் பண்ண வேண்டாம்.
அது பிறகு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அந்த சிந்தனையில் மட்டும் நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் அவங்களை பழி வாங்கணும்னு நினைக்க நீங்கள் இப்போ ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாகவும் பவர்லெஸ் ஆகவும் தான் மாறிக்கிட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் அவங்க உதவி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு எனர்ஜி வரும், அதிகமான எனர்ஜி வரும். அவங்களுக்கு எனர்ஜி உதவியே பண்ண வேண்டாம், பட் இருந்தாலும் இந்த நினைவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும், நீங்கள் பவர்ஃபுல்லாகவே மாறிடுவீங்க. ஓ, அப்போ வந்து அவங்க மேலே கோபப்பட்டு பழி வாங்கணும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறதே நம்ம மைண்டு தான். அப்படி நினைக்கிறதுனால நம்ம மைண்டே வந்து பவர்லெஸ்ஸாக மாறிடுது அப்படின்றீங்க. அப்போ வந்து அவங்கள வந்து ஒரு நண்பராக எடுத்துக்குங்க, இல்லை வந்து அவங்களுக்கு நல்லதே பண்ணுங்க பண்ணணும்னு நினைங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம மனசு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம வந்து நல்ல மனநிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது சொல்கிறீங்க. சரிங்க, ரொம்ப நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா. ஓகே.